ஆண்கள் ஜாக்கிரதை, எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ யார் வந்து திடீர்னு ஒரு ஆண் மேலே என்ன சொல்லுவாங்கன்னே தெரில நமக்கு. மீ டூ அண்ட் மூணு வந்து ஆண்களை ரொம்ப ஜாக்கிரதையாகிடுச்சு. முதல் போட்டு படம் எடுப்பவன் முதலாளி, முதலையே போட்டு படம் எடுத்திருக்கான் எங்கள் ஆள் ஜெமினி ராகவா. இவன் முதலையாளி. சில ஹீரோ ஹீரோயினியை வச்சே படம் எடுத்து படம் எடுக்க முடியல, சமாளிக்க முடியல. ஆனால் இந்த முதலைகள் ஏறக்குறைய ஒரு 1000க்கு மேலே எப்படி இந்த டைரக்டரும் இந்த ராகவா என் தம்பி ராகவாவும் அதை சமாளித்து எடுத்தாங்கன்னு எனக்கு ரொம்ப சிந்தனையாக இருக்குது. சிறப்பாக சிரமப்பட்டு சிறப்பாக எடுத்திருக்காங்க. முதலைகள் வருகிற போது நம்மளை முழுங்கிடுவோம்ன்ற ஒரு எண்ணம் பயம் கூட ஒரு சிறிதளவு உருவாச்சு. தயாரிப்பாளருக்காக குடை ஒரு சில நேரத்தில் நல்லவங்களுக்கு உடம்பு கொடுப்பார் ராகவா. தயாரிப்பாள் நல்லா இருக்கணும், சின்ன ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணுன்றதில் ராகவா ரொம்ப அதிகமாகவே சிரமப்பட்டு தயாரிப்பாள் சங்கத்தில் பாடுபட்ட ஒரு அருமை தம்பி. அவர் நல்லா இருக்கணும். இப்போ இந்த படம் ரொம்ப நாளாக அவர் படம் எடுக்கலை. இந்த படம் ஜாக்கிரதை, எல்லாருக்குமே எச்சரிக்கை தான். அது ஆண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களால் பல பெண்களுக்கு தொல்லை வருகிறதே, அந்த தாய்மார்களும் ஜாக்கிரதை. சில பெண்களால் ஆண்களுக்கு தொல்லை தொந்தரவு வருகிறது, கெட்ட பெயர் வருகிறது, அந்த ஆண்களும் ஜாக்கிரதை என்கிற பொது கருத்திலே தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நல்லா பண்ணியிருக்கீங்க. மியூசிக் டைரக்டர் ரீ ரெக்கார்டிங் நல்லா இருந்தது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது தான் பழமொழி. ட்ரெய்லர் என்பது ஒரு பானை சோற்றை போட்டு சாப்பிட்றதில்ல, ஒரு ரெண்டு சாதம் பிடிச்ச வெந்துருச்சுப்பா. ஆனால் இந்த பார்த்துட்டு படம் நல்லா வரும், நல்ல ட்ரெய்லரே நல்லா இருந்தால் படம் நல்லாயிருக்கும் என்பது தான் ட்ரெய்லர். என் தம்பி ராகவாவும் டைரக்டரும் சேர்ந்து ஏறக்குறைய ஒரு 20% படத்தையே பார்க்க வச்சுட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்தது, எதையும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. இது வெற்றி படமே அமையும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதில் எங்கள் தயாரிப்பாளருக்குள்ள ஒரு சிரமம் என்னென்னா, எங்கள் சேம்பர் தலைவர் இருக்கார் காற்றுக்கட்ட பிரசாத், அனிமல் வெல்ஃபேர், பிராணிகள் சித்திரவதை பண்ணக்கூடாது உண்மை. இந்த படம் எடுக்கும்போது முன்னெல்லாம் அந்த குதிரையை காலை கட்டி இழுத்து கழுத்து ஓடிகிற மாதிரி விழும், அதெல்லாம் ஜாக்கிரதை, கவர்மெண்ட் பண்ணது நல்லது. ஆனால் நாங்கள் ஷூட்டிங் நடத்தும்போது திடீர்னு ஒரு நாய் போயிடும், எங்களுக்கு அது எங்கள் கால்ஷீட்டில் இல்லை, அது அதுக்கிட்ட நம்ம கால்ஷீட் வாங்கலை, அது அங்கேயோ சுற்றி இருந்தது, டப்புன்னு அப்படி ஓடி இருக்கோம். படத்தை ஆங்கிலம் இன்னொரு டேக் வந்தால் செலவாகும்னு அதை விட்டுருவோம், நாய் தானே போச்சுன்னு. சென்சார் போர்டில் அதுக்கு சென்சாரில் இல்லை, அனிமல் வெல்ஃபேரில் நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். அது முன்னால் தமிழ்நாட்டில் இருந்தது, தமிழ்நாட்டில் இருந்தது ஏதோ போவோம், எங்கள் கார் பெட்ரோல் செலவு இல்லது யாருக்கோ பஸ்ஸு கொடுத்தா போயிட்டு வருவாங்க, அங்கே கொஞ்சம் ஏதோ ஒரு என்னமோ கொடுப்போம், கொஞ்சமாக 2000, 3000, 5000த்துக்குள்ளே கொடுக்கறது வழக்கம். ஆனால் அதை மாற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ டெல்லியில் கொண்டு போய் வச்சுட்டான். அறியாமல் சொல்லிட்டேன், அது ஹரியானா, ஹரியானா கொண்டு வச்சுட்டான். நான் மத்திய அரசை கேட்குறேன், மோடி அரசு நல்ல மாதிரியாக போடுறா எல்லாரும் பேசிக்கிறாங்க, அதாவது அதிக லஞ்ச ஊழல் சொல்கிற அளவுக்கு இல்லை, மனதார நான் பாராட்டுறேன். ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் லஞ்சம் இருக்குது சார். சேம்பர் சார் நீங்கள் நோட் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும் சார், சேம்பர் சார்பில் லஞ்சம் இருக்குது. போன மாதம் 3 லட்சம் கொடுத்துருக்காங்க ஒரு படத்துக்கு, ஒரு நாய் அந்த படத்துக்கு கிளியரன்ஸ் வாங்க ஒரு மாதம் அங்கே போய் உட்காந்து எதுக்காகடா? என் தமிழ்நாட்டில், தமிழ்நாடு கூட விடுங்க சார் சிரமமாக இருந்தால், தென்னிந்தியா 4 லாங்குவேஜஸ், ஒரு சென்ட்ராவை ஆந்திராவிலவை கர்நாடகவை ஒரு ஒரு 6 மணி நேரத்தில் நாங்கள் போயிட்டு வர்றவை, ஹரியானாவில் வச்சா மொழி தெரியாத இடத்துல வந்து அங்கே 15 நாள் 20 நாள் அலைய விட்டு பணத்தை வெட்டின பிறகு கொடுத்த பிறகு தான் நீ சர்டிஃபிகேட் கொடுக்குற, ஏன் இந்த கொடுமை? அதனால் எங்கள் சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் தலைவர் இருக்கார், நான் அவர் இருக்கிறதெல்லாம் இந்த இது பயங்கரமான கொடுவை. என் தம்பிகள் இவ்வளோ இதுக்கு எப்படி வாங்கினான்னு தெரில, ஏன்னா இவன் பயமுறுத்திருப்பான், முதலே விட்டுருவேன், நீ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் முதலே அனுப்பிடுன்னு சொல்லியிருப்பான். ஆகவே இது சிரமம், எங்கள் திரை உலகுக்கு இருக்கிற படம் எடுக்கிறத விட மிகப்பெரிய சிரமம் இந்த அனிமல் வெல்ஃபேர் பண்ணுறது. ஆக மத்திய அரசு
இதை நீக்கி சவுத் இந்தியாவுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்கட்டும், எங்களுக்கு எளிமையா இருக்கணும், வாங்கறதுக்கு லஞ்சம் இருக்கக்கூடாது. நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் எளிமையா இருக்காங்க, ரொம்ப எளிமையா இருக்காங்க. திரையுலக பிரச்சனைகளை சொன்னோம், கேட்டுக்கிட்டாங்க. வாங்க டெல்லிக்கு வாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்றாங்க. நல்லா இருக்க சில விஷயம் சொன்னா ஏத்துக்கிட்டாங்க. ஆன்லைன் மேட்ரு இந்தியாவிலே நடைமுறைப்படுத்தப்படும்னு அந்த அம்மா தான் அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் தமிழக அரசு நாமம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். இப்போ ஆன்லைன் டிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா, 5 பேர் டிக்கெட் எடுத்தா 150 ரூபா, டிக்கெட் விலை விட அதிகமாகுது. இப்போ நாம என்ன பண்றோம், 5 பேருக்கு டிக்கெட் எடுத்தாலும் நீ 5 ரூபா எங்க ப்ரொடியூசரே லாபம் கிடைக்க மாட்டேன்து, ஆன்லைன் காரனுக்கு லாபம் கிடைக்குது, தியேட்டர்காரர்களுக்கு அதில் பங்கு போகுது. ஆகவே இதெல்லாம் நீக்கி எது ஒரு திரைப்படத்தின் சார்பிலே திரையரங்க உரிமையாளருக்கு விளம்பரத்து முன்னாலும் பணம் வந்தாலும் சரி, ஆன்லைன் காரனுக்கு வந்தாலும் சரி, அது தயாரிப்பாளருக்கு பங்கு வேண்டும். நாங்கள் எல்லாத்தையுமே எழுந்துக்கிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கு இந்த படத்தை விநியோகஸ்தர்கள் வாங்கிவிட்டார்கள் என்று கேள்விப்பட்டு மிக மகிழ்ந்தேன். எல்லா படத்துக்கும் வாங்குறதில்ல, அவஸ்தப்படுறாங்க ப்ரொடியூசர், அதுவும் சில டைரக்டருக்கு அளவுக்கு மீறி செலவு. படம் என்ன வியாபாரம், நான் ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், எல்லாம் கல்யாணங்கள்லாம் போக வேண்டியிருக்குது. ஏன்னா இந்த சிரமத்தை நான் கூட சொல்லலாம், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு பெரிய தயாரிப்பாளர் சொல்கிறார், இல்லைப்பா நீ சொல்லுப்பா, இதை உன்னால் தான்ப்பா சொல்ல முடியும், ஏன்னா நான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. படம் எடுத்துட்டு இருந்தா உன் ஆண்மையை இழந்துருவியா, மானமரியாதை போயிடணுமா, நம்ம சிரமத்தை எடுத்து சொல்லக்கூடாதா? படம் எடுத்தவன்தான் சொல்லணும், அவங்களுக்கு தான் சிரமம் தெரியும். அது என்ன என்ன யூஸ் பண்ணுறது சார்? ஒரு 3 வாரத்துக்கு முன்னால் ஒவ்வொரு ஹீரோ வில்லன் படமெல்லாம் இவ்வளோ ஹைட்டு சார், படம் போட்டு அப்படி மடித்து திறந்தா அப்படி நீட்டினா ஒவ்வொரு ஹீரோ ஹீரோயினி படம்லாம் வந்தது சார். அந்த அந்த விளம்பரம் அந்த இன்விடேஷன் மட்டும் 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா இருக்கு ஒரு இன்விடேஷன். அப்போவே பார்த்தேன் இது பட்ஜெட்டில் அடங்காத படமாக இருக்கும்னு நினச்சேன். பிறகு கேள்விப்பட்டேன், அந்த படத்தை 6 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டாங்க சார். நீங்கள் தயவுசு தெரிஞ்சுங்க, 6 கோடி ரூபாய்க்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்சேல் வாங்கிட்டா இருக்கும். அப்புறம் உள்ளே போனால் 10 கோடி ரூபாய் மொத்தம் செலவாயிருக்கு சார், 10 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இது வாங்கினா நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, எனக்கு முடியாதுன்னு படம் கொஞ்சம் நின்று அந்த படம் வெளியே வரணும். ஆனால் படம் நல்லா இருக்கான். ஒரு ஹீரோவுக்கு இவ்வளோதான் சார் வியாபாரம், அதுக்கு மேலே யாரும் கொடுக்க வரமாட்டேன்றா. முதல்ல வந்தாலும் ஒரு அளவுக்கு தான் வியாபாரம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன கவலை, நீ எவ்வளோ செலவு பண்ணாலும் கொடுக்க முடியுமா, அவன் திருப்பி பணம் எடுக்கணும். அதனால் டைரக்டர் அவ்வளோ அதிகப்படியாக செலவு பண்ணிட்டு இன்றைக்கி அந்த தயாரிப்பாளர் மாட்டியில் முழிக்கிறார் சார். இதை டைரக்டர்களும் கொஞ்சம் மைண்டில் வச்சு இந்த ஹீரோக்கு எவ்வளோ அதுலேருந்து எவ்வளோ கொஞ்சம் பண்ணலாம். ராமநாராயணம் பண்ணார சார், 28 நாள் ஷூட்டிங், 30 நாள் ஷூட்டிங், அந்த படம் 100 நாள் ஓடும், 60-70 படம் அப்படி ஓடி இருக்கு. கொஞ்சம் ஷார்ட் பண்ணி செலவை குறைச்சிங்கன்னா ப்ரொடியூசர் பாதுகாப்பாக இருப்பாங்க. ப்ரொடியூசர் வாழ்ந்தால் மறுபடியும் அவன் படம் தான் எடுப்பான், எல்லாருக்கும் வேலை கொடுப்பான். இந்த ஆண்கள் ஜாக்கிரதை படம் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, டைரக்டரை நான் பாராட்டுகிறேன். துணிச்சலோடு என்னோட ராகவா ஒரு டைரக்டர் அறிமுகப்படுத்திருக்கிறாரு, அந்த டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரியே போச்சு, அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒரு 5 சகோதரிகள் உட்காந்துங்கன்னு, நான் அப்படி தண்ணி அடிச்சேன் இப்படி தண்ணி அடித்தேன், நான் கல்யாணத்துக்கு முன்னால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்லாம் ஒரு நல்ல மாதிரியான விஷயம்லாம் சொன்னாங்க. அது கொஞ்சம் ஆடியன்ஸை உள்ளே எடுக்கிறதுக்கு பயன்படும். என்ன அந்த அவங்கள இசை அதையோ தாக்குறாரு, நியாயம் தவறு சென்றோ தாக்கணும் சார், அதுதான் நல்லது. ஆண்மை கழகு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் பல சின்ன ப்ரொடியூசர் உள்ளே வருவாங்க, அவர்களும் வெற்றி பெற வேண்டும். சினிமா வாழ்க. நன்றி, வணக்கம்.